இருக்கடா. ஒரு நாலு நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதெல்லாம் சத்திரமா போடாவலிய. ஓகே தைரியமாக மனிதன் தானா சொல்றா மாப்பிள, உள்ளதான் இருக்கேன். எவனு கண்டுக்க மாட்டேன் மாப்பிள. ஏழரை எட்டி பாக்குது, எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்பிள. உனக்கு தெரியுமா, ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்பிள. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்களா, மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறாங்களா. அது எப்படி? அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரே பண்ணி தராங்களாம்டா. 10 பைசா செலவு இல்லாம உடம்பு பின்னு ஏத்துறதுக்கு இந்த இடம் தான்டா லாய்க்கு. நான் என்ன கதையா சொல்றேன், பையன பையடா போன. பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. பா சிட்டு சிக்குன் இருக்கா, தள்ளிட்டு வண்டியா? ஏய் மரியாதை, இந்த இடத்த விட்டு போயிடு. இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன, என்ன பண்ணு எனக்கே தெரியாது. வீட்டுக்கு வாசி மாதிரியே இருக்கும். உட்கார்பா, இனிமே இவன் பேசக்கூடாது. டேய் 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 சார், இனிமேல் பேசவே மாட்டேன் சார். என்னையா சொல்ற? செத்துட்டேன் சார். இப்ப என்ன பண்றது? வழக்கமா என்ன பண்ணுவோம், அவன் நம்மளை தாக்க வந்தான், அதனால என்கவுண்டர்ல போட்டேன்னு சொல்லி கேச முடிச்சிருவோம். எடுங்க சார் துப்பாக்கி. அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். வணக்கம் சார். என்ன சொல்லுங்க. ஒண்ணு விஷயமா ஒரு கேஸ் குடுக்கணும். அந்த சார பாருங்க. ஹலோ, அங்கதான் வந்து. வணக்கம் சார். புரிஞ்சுங்க. வணக்கம். ஆமா, நீங்க பாவுசி திருல தானே இருக்கீங்க? நீங்க கூட உங்க அண்ணன் பசங்களுக்கு வாடகைக்கு ரூம் வேணும்னு கேட்டு வந்திருந்தீங்க. ஞாபகம் இருக்கா? வணக்கம் ஐயா. ஆமாம்மா, நீங்க அந்த ஐயாவை பாருங்க. சரிங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். என் பொண்ணு விஷயமா கேஸ் கொடுக்கணுங்க. எஸ்ஐ அவர் சொல்லு. சரிங்க சார். ஐயா, என் பொண்ணு அப்பாவியா, அந்த படுவாவை பசங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஐயா, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் சார். சார் உள்ள கூப்பிடுறாரு. வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுறேன் சார். நாளைக்கு என்ன நாள் தெரியும்ல? தெரியும் சார், பாபர் மசூதி இடிச்ச நாள் சார். செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே சார். சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்னங்க இது, என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா யாருமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஹலோ ஐயா வந்திருக்காரு, நீங்க பாட்டு கத்திட்டே இருக்கீங்க, அமைதியா இருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க என்ன பிரச்சனை சார். என் பொண்ணு யார்கிட்டயோ ஏமாந்துட்டா சார், கேட்டா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா சார். என்னமா அவர் சொல்றது உண்மையா? ஆமா சார். அவன் யார் என்னன்னு சொல்லு, அவனை கூப்பிட்டு நாலு தட்டி தட்டி அவனை கட்டி வைக்கிறேன் சார். எங்க வீட்டு மொட்டை மாடியில 3 பேச்சுலர் பசங்களுக்கு வாடகைக்கு விட்டுருந்தேன் சார், அவனுங்கதான் சார் ஏதோ பண்ணிட்டானுங்க.
நானே வந்து எங்க அண்ணன் பையனுக்காக உங்கள்ட்ட வாடகை கேட்டேன். பேச்சில இருப்பீங்க தர மாட்டேன்ட்டீங்க. இப்ப எப்படி விட்டீங்க? என்னமா அவர் சொல்றது உண்மையா? ஆமாங்க ஐயா, உண்மைதாங்க. அப்புறம் ஏன் கொடுத்தீங்க? ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க. 3000 ரூபாய் வாடகைக்கு பதிலா 15000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாங்க, அதனால விட்டாங்க ஐயா. வாழ்க்கையில கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சு வீடு கட்டு வந்தா அவனுக்கு இல்லைங்கிறது. ஏன்னா வீட்டுல புள்ள இருக்கு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கழட்டி விட்டுற வேண்டியது. எவனாவது காசை கூட கொடுக்கறன்னு சொல்லி வந்து நின்னா அவன்கிட்ட விட்டு விட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்க வேண்டியது. என்ன என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, அந்த பையன் பேர் என்ன? சுந்தர், ராமு, சிவா. என்னமா மூணு பேர் சொல்ற? மூணு பேருமா? ஆஹா, அதுல ஒருத்தன் தான் சார். அந்த மூணு பேர்ல ஒருத்தன் சொல்ற, அவன் பேர் யாரு சொல்லு? அதுதான் சார் தெரியல. என்னதான் நடந்துச்சு சொல்லு. ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில காயப்பட்ட துணி எடுக்க போனேனா திடீர்னு கரண்ட் கட் ஆயிருச்சு. அப்புறம் கரண்ட் வந்துருச்சு. அந்த கேப்ல தான் சார் இதுவும் நடந்துருச்சு. அடச்சி சும்மா அழுவாத. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 3 மாசம் ஆகுதியா? 3 மாசமா என்னதான் பண்ணீங்க? இப்பதான் அந்த பொண்ணு முழுகாம இருக்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு வீட்டை வாடகைக்கு விட்டீல, இப்ப உங்க பொண்ணு வாழ்க்கை பறி போயிடுச்சே. அந்த பணம் வந்து உங்க பொண்ணு வாழ்க்கைய திருப்பி கொடுத்துருமா ஐயா? இதோ பாருமா, கஷ்டப்படுறவன் காலிச்சிருந்தான்னா உன் பொண்ணை கையோட தான் கூட்டு போயிருப்பான். இப்படி கை கழுவி விட்டுருக்க மாட்டான். அவன் உன் உடம்பு தாமா விரும்பியிருக்கான், உன்னை விரும்பலுமா தெரியுதா? எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பொண்ணுக்கு கட்டி வைங்க. உங்களதான் நம்பி வந்திருக்கான். கேட்டியா, அவங்க வீட்டுக்கு ஒரு பிசி அனுப்பி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லுங்க. சரிங்க ஐயா. வணக்கம் சார். சார் இருக்காரா? இருக்காரு. சார் என்ன, நீங்க வந்திருக்கீங்க? சார் தங்கராஜ் டியூட்டியை நான் பார்க்குறேன், அவருக்கு ஏதோ முக்கியமான வேலையா? என் டியூட்டியை அவர் பார்க்குறேன்னு சொல்லிட்டார் சார். சரி, உங்களுக்குள்ளே எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் நைட்டுக்கு மட்டும் ஃபுல் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. ஓகே ஷுவர் சார். நம்ம சரௌண்டிங்கில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஷுவர் சார், அண்டர்ஸ்டுட் சார். தங்கராஜ் சொன்ன டிவோர்ஸ் கேஸ் இது. இங்கே வாங்கப்பா. சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் எனக்கு இவங்க கிட்ட இந்த டைவர்ஸ் வேணும் சார். டைவர்ஸா? அதுக்கு கோர்ட்டுக்குள்ள போனோம், இங்க எதுக்கு வந்தீங்க? அதான் சார், வக்கீல் எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வர சொன்னார் சார். ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா பேசுங்க. அவன் பழப்புக்கு அவன் பாக்குறான் சார். வரும்போது கூட அடிச்சு பாருங்க சார், எவ்வளவு பெரிய காயம் பாருங்க சார். காயம் தான், பெரிய காயம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது சார். புள்ள குட்டி எதனா இருக்கா? இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் நடக்கவே இல்லை சார். சார் நைட்ல எல்லாம் வேலைக்கு போயிட்டு குழந்தை வேணுன்றதுக்காக பகல் எல்லாம் கோவில் கோயிலா சுத்துறேன் சார். ஆனா இவன் ஒரு நாள் நைட் டியூட்டி பார்த்துட்டு கோவிலுக்கு வானா வர மாட்டேங்கா சார். சார் என்னால நைட் டியூட்டி பார்க்க முடியாது சார், பார்த்தா தூக்கம் வந்துடும். சரி சரி. ஆமா, உனக்கு என்ன டியூட்டி டைம்? சார் எனக்கு பகல் டியூட்டி சார். காலை 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடும் சார். உனக்கு? எனக்கு நைட் டியூட்டி சார். சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு காலை 8 மணிக்கு வந்துடுவேன் சார். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வீட்டுல இருந்ததே இல்ல? ஆமா சார். அப்புறம் எப்படியா குழந்தை பிறக்கான்? ஏய், ஒன்று அவளுக்கு ஏற்ற மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாற்றிக்கோ. அப்படி இல்லைன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி உன் டியூட்டி டைமை நீ மாற்றிக்கோம்மா. என்னால் மாற்ற முடியாது சார். அவனை வேணால் மாற்றிக்க சொல்லுங்கள் சார். என்னால் மாற்ற முடியாது சார். அவளை மாற்ற சொல்லுங்கள் சார். மாற்ற சொல்லுங்கள் சார். என்னால் மாற்ற முடியாது சார். அவளை மாற்ற சொல்லுங்கள் சார். மாற்ற ஏய், நீ மாற்ற. என்னால் மாற்ற முடியாது. 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 நீ மாற்ற. என்னால் இது ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. எஃப்ஐஆர் போட்டு துரத்து விடுங்க. சரிங்க, போட்டோம் போய. என்னையா கேஸ் சார்? ஓடி வந்த கேஸ் சார். இதெல்லாம் ஒரு கேஸ், முடிச்சு அனுப்பிச்சு போட்டோம். சரி சார், ஓகே. சார் ரெண்டு பேரும் வாங்க.
சொல்லுங்க சார். பேர் என்ன? விருமாண்டி. நான் இல்லை சார். விருமாண்டி வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா அண்ணாச்சி? என்னை விட வயசு கம்மி தான் தம்பி, இருந்தாலும் அண்ணாச்சி. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன் டல்லா இருக்கிறீங்க? போலீஸ்ல எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்றேன், தந்த பழக்கம் சிவாஜி, மூன்று மகன் ரஜினி, என் தம்பி சிங்கம் சூர்யா. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க அண்ணாச்சி. நானும் போலீஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க, இதெல்லாம் எனக்கு போர் அடிச்சு போச்சு. வரேன் நாங்க பேசி முடிச்சுட்டு நேர இருந்தா வர. இவங்க யாரு? நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸா? என்ன முழிக்கிறீங்க? லவ்வர்ஸ்னா பீச் பார்க்குன்னு போக வேண்டியதானே, இங்க வந்து என்ன பண்றீங்க? ஓஹோ, போலீஸ் பாதுகாப்போட லவ்வா? அண்ணாச்சி நீ என்ன காதலுக்கு காவலா? போக போறியா இல்லையா? நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? ஏன் அண்ணாச்சி, நான் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா? இல்ல இல்ல, அதுதான் இந்த விருமாண்டிக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது. சரி போ, நீங்க சொன்னா நான் செய்வேன் அண்ணாச்சி. உங்களுக்காக தான் நான் போறேன். சொல்லுங்க. வந்து எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டீனருக்கு எப்படி போறது? ஏய், பஸ்ல போ, ஆட்டோல போ, சைக்கிள்ல போ, இல்ல நடந்து போ, இப்ப ஓடி போ. பொம்பள போலீஸ் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. வரட்டுமா? விருமாண்டி கிளம்புறா. மா, நடந்தா என்னன்னு சொல்லுமா? ஒரு நிமிஷம், வண்டி சாவி இங்க இருக்கு. வண்டி எங்க இருக்கு? யோ, எங்க விட்டு அங்க போய் பாரு. தண்ணி இனி போட்டு போறோம். இவ்வளவு கோபப்படுறாரு. இருக்கும். நீ சொல்லு சார். நாங்க எந்த தப்பு பண்ணல சார். நாங்க ரெண்டு பேரும் சார், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றது. யோ, என்னைய பண்ற? என்னைய போயிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கூறு கேட்டவனே, உன் வண்டி உள்ள இருக்கியா? ஏ வண்டி உள்ள இருக்கா? ஆமா. அப்புறம் இது யார் வண்டி? எஸ்ஐ வண்டியா? ஏ வண்டி நினைச்சேன் சார். என்ன தள்ளாதீங்க. சரி, இப்ப என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் உள்ள பைக்க விட்டு வெளியே தேடினா எப்படி கிடைக்கும்? நான் தான் தெரியாம தேடினா நீங்களாச்சும் சொல்ல கூடாதா? என்னை விட நீங்க சுத்த கேனையில இருப்பீங்க போயிருக்க. ஸ்டேஷன்ல வந்து ஏவேல சார், இவன தூக்கி வெளில போடு. சரிங்க சார். நீ சொல்லியா சார், நாங்க எந்த தப்பு பண்ணல சார். நாங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து தீ குடிக்கலாம் சார். என்னையா சார், நீங்க வந்து தீ குடிக்க பாக்குறா சார்? யோ, என் தலைய என்னைய தப்பு பண்ணா? ஐயா தலைவா, பெட்ரோல் கூட சரி போட்டு பிடிச்சு உள்ள கொண்டு வாங்க. மாட்டு மொத்தத்துக்கும் பெட்ரோல் வித்தியாசம். போடாமல கட்டாத எங்க வந்து தீ கழிக்கிறா? உள்ள போட முடியா? என்ன உள்ள போட்டீங்கல்ல, வருவாண்டா என் தலைவர் தனியா வருவாண்டா? பயமுடுறா? இருக்கு பயமுல்ல. உங்க ரெண்டு பேரும் விசாரிக்கவே முடிய மாட்டேங்குதே. ஒரு நிமிஷம் இங்க வாமா. வரே சார். ரெண்டு பேரும் தனித்தனியா விசாரிச்சாதான் சரியா வரும் நினைக்கிறேன். இந்த பொண்ணை தனியா கூட்டு போய் என்ன டீடைல்ஸ் விசாரிமா. ஓகே சார், போமா, கூட போமா.